வாணி ஜெயராமுடைய ரசிக பெருமக்களுக்கும் உலகத்தில் உள்ள ரசிகர் பெருமக்களுக்கும் இந்த நேரத்தில் உங்களோடு சேர்ந்து என்னுடைய ஆழ்ந்த அனுதாபத்தையும் தெரிவித்துக்கிறேன். ஏன்னா ஒரு நல்ல பாடகி, உங்களுக்கு தெரியும் அவங்க பாட்டெல்லாம் எவ்வளோ அருமையான பாட்டு, என்னென்ன பாட்டெல்லாம் பாடியிருக்காங்க, எப்படியெல்லாம் பாடியிருக்காங்க, எப்படியெல்லாம் புகழ்பெற்றிருக்காங்கன்னு. வாணி ஜெயராம் பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லின்னு இருக்கணும், உங்களுக்கே தெரியும். சங்கர் கணேஷங்கிட்ட தான் நிறைய பாடினாங்க இந்த அம்மா, நாங்கள் தான் நிறைய பாட்டு கொடுத்தோம். அது நானும் சங்கர்ராமனும் சேர்ந்து அவங்களுக்கு எப்போ எந்த பாட்டு பண்ணாலும் யோ வாணி ஜெயராம் பாட வைக்கலாம் யானும் சங்கர்ராமன். சங்கரம் ரொம்ப பெருமையோடு சொல்லுவான், யோ நம்ம வாணி ஜெயராம் பாட வைக்கலாம், நம்ம வாணி ஜெயராம், நம்ம வாணி ஜெயராம் தான் சொல்லுவானே தவிர வாணி ஜெயராமன் பாட வைக்கலாம் ஏன் அப்படி சொல்லவே மாட்டான் சங்கர்ராமன். அப்படி ஒரு எங்களோட ஒரு குடும்பமாக இணைந்தவங்க. இங்கே பக்கத்தில் தான் இருக்குது சாஸ்திரி பவன், அங்கே தான் அவங்க வந்து தங்குவாங்க, அவங்க சிஸ்டர் வீடு இருந்தது. அங்கே தான் நான் போய் என்னுடைய பிஎட் கார் 888 தான் அவங்கள நான் ஏற்றிட்டு வருவேன். அப்போ அவங்களுக்கு கார் கிடையாது, என் காரில் தான் ஃப்ரண்ட் சீட்டில் உட்கார வச்சு என் ரெக்கார்டிங் ஜெமினியில் ஃபஸ்ட்டு ரெக்கார்டிங் ஜெமினி ஸ்டுடியோவில் என்கிட்ட தான் பாடினாங்க. வர சொல்லடி அந்த மலர் கண்ணனைன்னு ஒரு பாட்டு, அந்த பாட்டு தான் முத முத பாடுந்து. ஆனால் அந்த பாட்டு பாடி அது கொஞ்சம் லேட்டாகும், எங்கள் நம்ம அப்போத்தனை வளர்ந்து வர மீசிட்டுருங்க. அதுக்கப்புறம் விஸ்வநாதன்கிட்ட பாடின பாட்டு பயங்கர பாப்புலர் ஆகிடுச்சு, மல்லிகை. உங்களுக்கெல்லாம் தெரியும் மல்லிகை என் மன்னன் மயங்கும், எப்படி பாட்டு, அந்த பாட்டு அவ்வளோ பாப்புலராகி பயங்கர நேம் ஆகிடுச்சு அந்த அம்மாவுக்கு. அப்படி ஒரு நல்ல வாய்ஸு, ஒரு அழகான ஒரு ஒரு குரல் படைச்சவங்க, அழகான்னு சொன்னவொடனே அழகாகவும் இருப்பாங்க, ஒரு ஒரு லட்சணமான ஒரு லேடி. அந்த அம்மா இந்த அளவுக்கு முன்னுக்கு வரத்துக்கு காரணமாக இருந்தவர் அவங்க வீட்டுக்கார் ஜெயராம் தான், கூடவே வருவார். ஒரு 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 ஆஃபீஸ் பாய் மாதிரியே அந்த அம்மா கூட நடந்துன்னு வந்து அந்த அம்மா உள்ளே பாடுறதும் இவர் இங்கே நின்று இவர் தான் சிரித்து ஓகே பண்ணுவார். நானே கேட்பேன், ஏங்க நாங்கள் மீசு கேட்டுருங்க, நாங்கள் தாங்க பாட்டை ஓகே சொல்லணும். இல்லை இப்போ பார்த்தா எதுக்கெல்லாம் சிரிச்சிட்டே இருப்பார். அப்படி ஒரு நல்ல கணவர் அந்த அம்மாவுக்கு ஜெயராம் அவர்கள். அவங்க சிஸ்டரு, பெரிய சிஸ்டர் இங்கே தான் சாஸ்திரி பவனில் இருந்தாங்க, சின்ன சிஸ்டர் அவங்களும் அவங்க நந்தனத்தில் இருந்தாங்க. அவங்க எல்லாரும் அவங்க முன்னுக்கு வரத்துக்கு ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருந்தவங்க. அப்படி பாட்டு பாடினவங்க எங்கள் குடும்பத்தில், அதாவது என்னுடைய சங்கருடைய மிஸ்ஸஸ்ஸு அவங்களோடலாம் அவங்க நிறைய பழகி நெருங்கி பழகினவங்க. அப்படிப்பட்டவங்க எனக்கு என்ன ஒரு பெரிய வார்த்தைனா, இப்போ தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை ஒரு நல்ல ஒரு அவார்டு கொடுத்தாங்க, அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை வாங்கிட்டு போகிறது கூட இந்த இறைவனுக்கு பொறுக்க முடியாமல் கூப்பிட்டு போயிட்டா இருப்பாங்க. இறைவன் பண்ண தப்பு இல்லை, இவங்க தவறி விழுந்துட்டாங்கன்னு தான் கேள்விப்பட்டேன். இப்போ நான் அது என்னவோ கடவுள் அப்படி ஒரு அந்த அம்மாவுக்கு திருஷ்டி விழுந்த மாதிரி கூப்பிட்டு போயிட்டார். நல்ல ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க, ஒரு பெரும் மதி எனக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தது. ஆஹா, நம்ம வாணி ஜெயராம கிடச்சிருக்கே, நம்ம போய் அவங்கள பாராட்டணும், வாங்கிட்டு வரட்டும் அப்படின்னு. வாங்கிட்டு வரட்டும்னு சொன்னால் இவங்கமே அங்கே இறைவன்கிட்டே போயிட்டாங்க பாருங்கள். அதுதான் பெரிய வருத்தமாக இருக்குது. நீங்கள் எல்லாம் பார்த்துட்ருங்க, அந்த அம்மா ஆத்மா சாந்தி அடைய நீங்கள் எல்லாம் தயவு செய்து பிரார்த்திக்கணும். ஏன்னா அவங்க ஆத்துக்காரும் இல்லை இந்த நேரத்தில், அவங்க தனியாக தான் இருந்தாங்க. அது ஏதோ அவங்க கொஞ்சம் இது தலை சுத்திரமாக இருந்திருக்குமோ என்ன தெரியல, தவறி விழுந்து மண்டியில் அடிபட்டுட்டுக்குது. அதில் அவங்க தவிட்டாங்க, அந்த ஆத்மா சாந்தி அடையணும். நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டு உலகத்தில் இருக்க அத்தனை ரசிகர்களுக்கும், அத்தனை ரசிகருக்கு மட்டும் இல்லை, ரசிகர் இல்லாதவங்க கூட அந்த அம்மாவை நீங்கள் வந்து ஆத்மா சாந்தி அடைய பார்த்துக்கலாம். ஏன்னா அவ்வளோ நல்ல குரல் படித்தவங்க. என்னென்ன பாட்டு என்கிட்ட எவ்வளோ பாட்டு பாடுறீங்க, யாரது சொல்லாமல் நெஞ்சல்லி போவது, இதெல்லாம் எவ்வளோ உருக்கமாக பாடுவாங்க தெரியுங்களா, அவங்க அவ்வளோ உருக்கமாக பாடி. பாலமணி சோழில் மேகமே மேகமே பால் நிலா தேயுது, எங்கே தேயுது, எங்கே மேல் பால் நிலா மேலே போயிடுச்சு. அப்படி ஒரு ஒரு பாட்டு எந்த மியூசிக் டைரக்டர் இருந்தாலும் பாட்டை வாங்கி அவ்வளோ ரசித்து ருசித்து பாடுவாங்க. அப்படிப்பட்ட வாணி ஜெயராம் இப்போ நம்மளெல்லாம் விட்டு போயிட்டாங்க. அவங்க உறவினர்கள் அனைவருக்குமே என்னுடைய ஆழ்ந்த மனதான் அனுதாபத்தை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் எல்லாருமே மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், இவ்வளோ பாருங்கள் இவ்வளோ பேருங்கள்லாம் எடுத்து உங்களுக்காக அந்த அம்மாவுடைய அந்த அம்மா உங்களை காமிச்சு உங்களை ஆத்மா அவங்க ஆத்மா சாந்தி அடைய இவங்களாம் உதவி பண்ணுறாங்க. அதே மாதிரி நீங்களெலாம் சேர்ந்து அந்த அம்மா ஆத்மா சாந்தி அடைய நீங்களும் உதவி பண்ணும். உங்கள் உள்ள உங்கள் எல்லாருடைய ஆசீர்வாதத்தினாலையும் அனுகிரகத்திலும் அந்த அம்மா நல்ல ஒரு நல்ல இடத்துல போய் நல்ல இறைவன் கடவுள் சரஸ்வதியாக போய் அங்கே இருக்கணும்னு எல்லா வேலை இறைவனை வேண்டிக்கிறேன். இந்த மாதிரி நல்ல உள்ளங்களுக்கெல்லாம் ஆத்மா சாந்தி அதே சொல்கிறேன்னு கேட்டு என்னுடைய மனமார்ந்த ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவிக்கிறேன். உங்கள் அன்பு சங்கர் கணேஷ். Camera ready? On air. தமிழ் செய்திகளின் புதிய அடையாளம் காலை பொழுதில் புதிய அங்கம்
செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.